ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வெங்கிஸ் தான், நான் உண்டு நாங்க வெங்கிஸோ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்னியர் மென் கம்பெனியோட பியர்ட் ஆயில தான் நம்ம இன்னைக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஏற்கனவே நிறைய கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க, பியர்டோ, அதுக்கப்புறம் பாம்பே ஷேவிங் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு சீக்கிரமா பியர்டு வளர்றதுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி பியர்ட் ஆயில் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோலயே நான் வந்து ஒன்று சொல்லணும், அது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோல இன்க்ளூட் பண்றேன். ஏன்னா பியர்ட் ஆயில் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம இந்த கார்னியர் மென்னுடைய பியர்ட் ஆயிலையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து அந்த லைக், சப்ஸ்கிரைப், இந்த ஷேர் பட்டன்லாம் பண்ணிருங்க. உங்களுடைய ஆதரவா எனக்கு அது கொடுங்க. ஸோ அப்படியே நம்ம இப்போ அன்பாக்சிங் பிளஸ் அந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் இந்த பியர்ட் ஆயிலுக்கு எதுக்காக ஏன் எல்லாமே இந்த வீடியோல பார்த்தோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எடுத்தோடனே நம்மளோட அந்த கார்னியருடைய அந்த பியர்ட் ஆயிலோட பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே நம்மளுடைய அந்த பியர்ட் ஆயில் இருக்குது. அண்ட் இது வந்து ரொம்பவே வந்து பார்க்க அழகாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி தான் வந்து இதை வந்து ஆக்சுவலாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு இது வந்து பர்சனலாக இந்த பாட்டில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, அந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஃப்ராக்ரன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கோம், பியர்ட் ஆயில் வந்து பியர்டை வந்து வளர வைக்கிறது கிடையாது. அதாவது நம்ம வளர வைக்கிறது கிடையாதுன்னா எந்த மாதிரி சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு வந்து பியர்டே வளரல ஒரு ரீசன்ல, உங்களுக்கு இந்த ஏரியால பியர்டே இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க போட்டீங்கன்னா இது வளருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வளராது. எந்த ஒரு பியர்டாலையும் இதை வந்து பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பியர்டால்ஸ் எல்லாமே வந்து நரிஷ்மெண்ட்ஸ் தரும். இந்த விட்டமின் இ, விட்டமின் டி, இந்த மாதிரி ஒவ்வொரு நரிஷ்மெண்ட்ஸ் தரும். இது எல்லாமே உங்களுடைய அந்த பியர்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக மட்டுமே தவிர, இதால வந்து புதுசா ஒரு இடத்துல வந்து பியர்டே இல்லாத இடத்துல போய் இது வந்து அந்த ஹேரை வந்து வர வைக்கிறதுக்கான ஒரு இதுவே கிடையவே கிடையாது. இதுக்கு சில ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய பேர் அதையும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனா அதுவும் ஒர்க் ஆகாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஹார்மோன்ஸ் தான். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் தான் டிசைட் பண்ணும் இது வளரணுமா கூடாதா, இது எல்லாமே அதுதான் வந்து டிசைட் பண்ணும். ஸோ இதுக்கு நடுவில் போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வேணும்னா பியர்ட் வளர்றது வளர்ந்தக்கு அப்புறம் அதை வந்து நல்லா வளரணும். இப்போ வந்து ஒரு தின்னா ரொம்ப ஒரு மாதிரி நரிஷ்மெண்டே இல்லாத ஒரு இடத்துல வளர்ந்ததை வந்து இந்த மாதிரியான பியர்ட் ஆயில்ஸ் போட்டோம்னா, இது கொஞ்சம் அந்த விட்டமின் இ, ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கு ஊட்டச்சத்து தரும். அதாவது டிஎட், இந்த ஆர்லிக்ஸ் எல்லாம் இந்த ஆட்ல வர ஊட்டச்சத்து எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி அந்த ஃபுட்ல கொடுக்கறது நம்ம இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட்ஸ்ல வந்து நம்ம வந்து கொடுத்து நம்ம அதை வந்து போட்டு அதுக்கு வந்து அந்த நரிஷ்மெண்ட் இதெல்லாம் கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம திக்கா வளர்க்குறோம். ஸோ இதுதான் மெயின். அண்ட் இந்த பியர்ட் ஆயில் வந்து மெயினா வந்து எதுக்கு நான் வந்து வாங்க சொல்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பியர்ட் ஆயில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு, இதை போட்டோன்னே நல்லா ஷைனி ஆகுது உங்க பியர்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா ஈவனா அது வந்து அப்படியே அழகா அப்படியே வந்து ஆர்டரா வந்து எப்படி பியர்ட் அந்த ஷேப் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அழகா வந்து ஆர்டரா வந்துருது. ஸோ அதனால வந்து இது போடும்போது உங்களுக்கு அந்த பியர்டு வந்து அன்இவனா அங்கிட்டு இங்கிட்டுனு அப்படியே தெரிச்சிருந்தீங்க, கரெக்டா அழகா அப்படி ஒரு ஷேப்ல அழகா வந்துருது. ஸோ அதனால இது வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல். ஏன்னா வந்து சில பேர் வந்து பியர்டை வந்து ரொம்பவே வந்து கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படியே வந்து அது படுக்கி இப்படி இப்படி பறந்தெல்லாம் இருக்கும். ஸோ இது நீங்க காலையில கிளம்பும் போது சும்மா ஒரு ட்ராப் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள் மசாஜ் பண்ணிட்டு அதை அப்படியே நீங்க கீழே பண்ணா அந்த பியர்ட் பார்க்கவும் ஷைனியா இருக்கும், ப்ளஸ் அது நல்லா ஈவனாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபேஸ்க்கு கரெக்டான ஒரு லுக் இருக்கும். ஸோ ஒரு அன்இவன் லுக் இல்லாமல் ஒரு அழகா பார்க்க அழகான ஒரு லுக் இருக்கும். அண்ட் இந்த பியர்ட் ஆயில் வந்து ஆயில் மாதிரி இருக்காது, இது கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ற ஒரு தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்க அதை டக்குன்னு வந்து நீங்க அதை போடுறப்பவே அது வந்து ரொம்ப சீக்கிரமா எவாப்ரேட் ஆயிருது. அதனால ஒரு நல்ல விஷயம். ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எவாப்ரேட் ஆகலைன்னா உங்களுக்கு ரொம்ப வெறு பிரச்சனை ஆகும். ஏன்னா உங்களுடைய ஸ்கின் போர்ஸ் வந்து அங்கே ஓப்பனா இருக்கும், ஓப்பனா இருக்கப்ப இது நீங்க போடுறப்ப அது கிளாக் ஆகி உங்களுக்கு அது பிம்பிளுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே தயவு செய்து இந்த மாதிரி பியர்ட் ஆயில்ஸ் யூஸ் பண்றப்போ நீங்க அதை போடுறப்போ கரெக்டா போட்ட உடனே அதை நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி எவாப்ரேட் பண்ற வரைக்கும் அதை நீங்க மசாஜ் பண்ணிட்டே இருங்க. இதுன்னு கிடையாது, எல்லா ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ அது போடுறப்பையும் என்னன்னா, அது நீங்க அந்த ஸ்கின்ல வந்து அதை வந்து கிளாக் ஆக விட்டுறவே விட்டுறாதீங்க. ஃபுல்லா நல்லா அதை வந்து ரப் பண்ணி அது எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் அதை பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸும் அப்படி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது பின்னாடி பிரச்சனை ஆகாது. ஏன்னா அதனாலேயே அடுத்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கார்னியர் மென்ல வந்து விட்டமின் இ பிளஸ் ஆல்மண்ட் ஆயில் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் கூட அந்த ரிப்ரேஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயத்துக்கு ரெண்டுத்துக்கும் இது நல்லா இருக்கு. அண்ட் பர்சனலா வந்து நான் இதை யூஸ் பண்றதுக்கான காரணம் நான் சொன்னதுதான், இது வந்து ஷைனியா இருக்கு பிளஸ் ஈவனா கொண்டு போகுது, அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, இந்த பியர்ட் ஆயில்ஸ் எல்லாமே ஒரு மெயின்டெனன்ஸ். இதை வந்து வளர்ந்த பியர்ட் வளர்ந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை யாரும் இந்த சில பேர் எல்லாம் போட்டிருப்பாங்க 90 டேஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து பியர்டு வளர்ந்துரும் இதை போட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ பியர்ட் போட்டி அப்படின்னா அது எப்படி தெரியுமா அவங்க சொல்லியிருப்பாங்க,
வளர்ந்த பியர்டு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா வளர்ந்துருக்கும். மேபி அப்படிதானே தவிர வளராத பியர்ட் கண்டிப்பாக வளரவே செய்யாது. ஸோ நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணிட்டேன். அப்படி நான் யூஸ் பண்ணுறதா இருந்தேன்னா எனக்குலாம் இந்த இடத்துல ஜாயினிங்கே இன்னும் ஆகலை. நான் மூணு பியர்டாக யூஸ் மாற்றிட்டேன். பியர்டோ யூஸ் பண்ணிட்டேன், பாம்பே ஷேவிங்கம் யூஸ் பண்ணிட்டேன், இப்போ இது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்படிலாம் போட்டும் கண்டிப்பாக வளரல, பிகாஸ் இது எல்லாமே உங்களுடைய ஹார்மோன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் மோர் ஓவர் இன்னொரு ஒரு விஷயம், இப்போ வந்து பியர் நான் வளர்த்தாதான் வந்து நான் வந்து கெத்து அப்படின்னு நினச்சோம்னா அது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ஒரு டிபேட்டே ஓடிட்டு இருக்கு, நிறைய பேர் டிபேட்டே பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாய் ராக்கெட் பாய். ஸோ இந்த ராக்கெட் பாய்னா அந்த பியர்லாம் வச்சுட்டு அப்படியே கெத்து அப்படின்னா சாக்லேட் பாய்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. பசங்க வந்து சாக்லேட் பாயாக இருக்கட்டும் ராக்கெட் பாய் இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் பசங்க பசங்க தான். பசங்க எப்படி இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. இப்போ இந்த ராக்கெட் பாய்க்கு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும்னு கிடையாது, இந்த சாக்லேட் பாய்க்கு மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்கன்னு கிடையாது. இவங்களும் கோவப்படுற நேரத்தில் கோவப்படுவாங்க, இவங்களும் அமைதியாக இருக்கிறதா அமைதியாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்போ அந்த கேரக்டர். ஸோ இதில் வந்து இந்த சாக்லேட் பாய் ராக்கெட் பாய் இந்த விஷயம்லாம் எதுக்கு? ஸோ சாக்லேட் பாய் ராக்கெட் பாய் எப்படினாலும் பசங்க பசங்க தான், எப்படினாலும் பசங்க அழகாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபேஷியலுக்கு இன்னும் ஏதாவது இந்த மாதிரி பியர்டாக வச்சு ஏதாவது ஒரு அன்பாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, நான் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோவும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படியே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.